ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த வெண்டைக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தேங்காய்லாம் அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெண்டைக்காய் கிரேவி நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு தாபால போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில அந்த வலுவலுப்பு தன்மை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டே வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுனால வெண்டைக்காயோட கலர் மாறாம அப்படியே இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இதோட அந்த வலுவலுப்பு தன்மை மட்டும் போகணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணாலே போதும். இப்போ அதோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கறதுனால நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும். நம்ம இதை தாபா ஸ்டைலில் பண்ணுறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் வைஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நான் 2 பெரிய தக்காளியை பொடி பொடியா நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மசாலா வதக்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சே வதக்கிக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இதில் 1 கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலேருந்து சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான டைம். இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவில் நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட இந்த வெண்டைக்காவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 குட்டி ஃப்ரையிங் பேனில் 1 ஸ்பூன் சீரகமும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு இதை மிதமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது சூடு ஆறின உடனே இதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி இங்கே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சீரகம் கஸ்தூரி மேத்தி பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் கொத்தமல்லி இலைகளை மட்டும் மேலே தூவிக்கோங்க.
இப்போ இதை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவி பண்ணும்போது இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான், அதிக டைம் எல்லாம் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான டைம்லேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் கிரேவி சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு சிம்பிளாக லஞ்சுக்கு கிரேவி வைக்கணும்னா இந்த வெண்டைக்காய் கிரேவி ஒரு சூப்பரான ஆப்ஷன். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் கிரேவியை நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட சாப்பாடு மிச்சம் பண்ண மாட்டாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். சாதத்துக்கூடலாம் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக சைடிஷ்லாம் தேவைப்படாது, வெறுமையாகவே நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முதல் தடவை சமைக்கிறவங்க கூட இந்த வெண்டைக்காய் கிரேவியை தைரியமாக ட்ரை பண்ணலாம். இந்த அருமையான வெண்டைக்காய் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெரன்ஸ் கிச்சன்.